சொல்வார்கள். அந்த மாதிரி ஹசரத் அவர்களை பலரும் அறிந்திருப்போம். யூடியூப் வாயிலாக பலரும் தொடர்ந்து அவர்களின் பயானை கேட்டுக்கொண்டிருப்போம். அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய இருலோக வெற்றியை அல்லாஹ் உறுதி செய்து தந்தருள்வானாக. ஹசரத் அவர்களே, الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين، وعلى آله الطيبين الطاهرين، وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي، وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹதீப்மார்களே, ஹாஃபிலுகளே, முஅல்லின்களே, பள்ளிவாசலுடைய கண்ணியமான நிர்வாகிகளே, ஐவேளை தொழுகைகளை பேணுதலோடு இந்த பள்ளிவாசலுக்கு வந்து 27 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய ரசூலான கண்மணியான முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசப்படக்கூடிய இடத்திலே ஏதாவது நல்ல விடயங்களை கேட்டுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு எல்லா விடயங்களையும் வைத்துவிட்டு, சொந்த தேவைகளை எல்லாம் வைத்துவிட்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அல்லாஹு தஆலா உலகத்திலே வானம், பூமி, கடல், கரை, சூரியன், சந்திரன், மனிதர்கள், விஷஜந்துக்கள், பறவைகள் அனைத்தையும் படைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர்களாகிய மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லவில்லை, முஃமின்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லவில்லை, மனிதர்களை. பனு ஆதம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் கியாமத்து நாள் வரையிலுள்ள கடைசி மனிதன் வரையிலுள்ள அனைத்து மனிதர்களையும் நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்திலே, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், திட்டவட்டமாக நிச்சயமாக மனிதர்களை நாம் அழகிய வடிவிலே படைத்திருக்கிறோம், அறிவை கொடுத்திருக்கிறோம், நல்லது எது கெட்டது எது என்பதை சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்து நல்ல ஒரு படைகோலத்தில் நல்லவர்களாக மனிதர்களாக சிந்திக்க தகுதியானவர்களாக மனிதர்களை நாம் அழகிய வடிவிலே படைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில்
இன்னுமொரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் தரைனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நரகத்திற்கென்று தயாராக்கப்பட்டிருக்கிறார்கள். நரகத்திற்கென்றே உள்ளவர்கள் அவர்கள். அவருடைய பின்னால் அல்லாஹ் அவங்க டிஸ்கிரிப்ஷனை சொல்கிறான், நரகத்துக்குள்ளவங்க யாரு? லஹும் குலூபுல் லா யஃபகஹூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் நல்லவைகளை சிந்திக்கவே மாட்டார்கள். வலஹும் அயுனுல் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, நல்லவைகளை பார்க்கவே மாட்டார்கள். வலஹும் ஆதானுல் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, நல்லவைகளை கேட்கவே மாட்டார்கள் என்று சொல்லிட்டு, கல்பு இருந்தும் நல்லதை சிந்திக்காத, கண்கள் இருந்தும் நல்லதை பார்க்காத, காதுகள் இருந்தும் நல்லதை கேட்காத மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை போன்ற மிருகங்களை போன்றவர்கள். மறுபடியும் அதே ஆயத்தை முடிக்காம அல்லாஹ் சொல்கிறான், பல் இல்லை 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 இல்லை, மிருகங்களை போல என்று சொல்லிட்டு, பல் இல்லை, ஹும் அதல்லு, மிருகத்தை விட கேடுகட்டவர்கள் என்று அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்கிறான். இதில் செய்தி என்னன்னு கேட்டால், அல்லாஹு தஆலா மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால மலக்குகளை படைச்சான், மலாயிக்காமார்களை படைத்து அவர்களுக்கு அறிவை மட்டும் கொடுத்தான், ஆசை கிடையாது. மலக்குகள் சாப்பிடுவதில்லை, மலக்குகள் திருமணம் முடிப்பதில்லை, மலக்குகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில்லை, மலக்குகளுக்கு இச்சை கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. ஒளியினால் படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய படைப்பு தான் மலக்குகள். பயான்ல நாம சொல்லுவோம், மலக்குகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், மாட்டார்கள் அல்ல, மாறு செய்ய தெரியாது. அல்லாஹ் அதை காட்டி கொடுக்கல. ஏன், அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதை மட்டும் செஞ்சு கொண்டிருப்பாங்க மலக்குகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹிய கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலைகளுக்கு பொறுப்பாக இருப்பார்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரெடுத்து கொண்டிருக்கிறார்கள், ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலது கையில் நன்மையையும் இடது கையில் பாவத்தையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபரில் கேள்வி கணக்கு கேட்கிறார்கள். கண்ணுக்கு தெரிபடவில்லை, ஆனால் நம்புவது ஃபர்து, நம்பாவிட்டால் அவர் பரிபூர்ண முஃமின் அல்ல, முஸ்லிமும் அல்ல. மலக்குகளை படைத்து அறிவை மட்டும் கொடுத்தான், ஆசையை கொடுக்கவில்லை. மாறாக மிருகங்களை படைத்து ஆசையை மட்டும் கொடுத்தான், அறிவை கொடுக்கவில்லை. மிருகத்துக்கு இது யார்ட வீடு, யார்ட வீட்டு மரம், ஹராமா ஹலாலா பாங்கி சொல்றாங்களே, எனக்கு ஆகரம் ஒன்று இருக்கிறதா, மவுத் ஒன்று இருக்கிறதா, அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டானா, நான் யார், ஒன்றுமே மிருகத்துக்கு தெரியாது. சுருக்கமாக சொன்னால், தன்னுடைய ஔரத்தை மறைக்கவும் தெரியாது, எப்படி தனது மனைவியோடு நடந்து கொள்ளணும், எங்க நடந்து கொள்ளணும், அது கூட தெரியாது மிருகங்களுக்கு. மலக்குகளுக்கு அறிவை மட்டும் கொடுத்தான், மிருகங்களுக்கு ஆசையை மட்டும் கொடுத்தான். மனிதர்களாகிய நம்மை படைத்து மலக்குகளுக்கு கொடுத்த அறிவையும் தந்தான், மிருகங்களுக்கு கொடுத்த ஆசை இச்சையையும் தந்தான். தந்து தபாரக்கல்லதி சூராவுல அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அதற்கு இடைப்பட்ட வாழ்க்கையையும் தந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பரீட்சையில், எந்த பரீட்சை, 40, 60, 70, 80 வயதுக்குட்பட்ட பரீட்சையில் உங்களில் யார் சாலிஹான அமல்கள் செய்து கல்பை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய நல்லடியானாக மாறுவீர்கள் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக.
முழு சம்பவத்தையும் இந்த இடத்துல சொல்ல முடியாது, நேரமும் கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலம், உலகத்தையே ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், அல்லாஹு தஆலா மிருகங்களை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், வலிமார்களை வசப்படுத்தி கொடுத்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை கேட்குறாங்க, யமன்ல இருக்கக்கூடிய பல்கீஸ் மகாராணியுடைய அந்த சிம்மாசனத்தை உங்களில் யாருக்கு கொண்டு வரலாம் என்று கேட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? பலஸ்தீன்ல. ரெண்டு மாதம் நடந்து போற தூரம் பலஸ்தீனுக்கும் யமனுக்கும். பல்கீஸ் மகாராணி இஸ்லாத்தை தழுவுவதற்காக அவங்களோட சிம்மாசனம், மாணிக்கம், மரகதம், முத்து, பவளம், டயமண்ட், வைரம், தங்கம் அனைத்தும் பதிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய சிம்மாசனத்தை யாரையும் காணாம ஒரு ரூமுக்குள்ள இன்னொரு ரூம், அதோட துறப்பு எடுத்து அதுக்குள்ள இன்னொரு ரூம், அதோட சாவி எடுத்து அதுக்குள்ள இன்னொரு ரூம், அந்த சாவி எடுத்து பல ரூமுக்குள்ளே சிம்மாசனத்தை பத்திரமாக கவனமாக வச்சுட்டு எல்லா சாவியையும் எடுத்துக்கிட்டு யமன் தேசத்திலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வாராங்க. எதுக்கு? இஸ்லாத்தை தழுவுவதற்காக. அதுக்கு முந்தியுள்ள சம்பவம் எல்லாம் சொன்னால் எஷாவாயிரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, நான் உலகத்தை ஆட்சி செய்யும் ராஜா. பல்கீஸ் மகாராணி அல்லாஹ்வுடைய குதிரத்தை அறிந்து, அல்லாஹ்வை மஹப்பத்து வைத்து, அல்லாஹுவோடு அன்பு வைத்ததனால் இஸ்லாத்தை தழுவ வேண்டுமே அல்லாமல் ராஜாக்கு பயந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடாது. எனவே சபையில் இருக்கிற ஜின்கள், வலிமார்கள், மந்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, கேட்குறாங்க, ஐயுக்கும் தீனி பி அரிசிஹா கபுல தூணி முஸ்லிமீன். சூரத்து நம்மளை எடுத்து பாருங்க, அழகான சம்பவத்தை பார்க்கலாம். உங்களில் யாருக்கு பல்கீஸ் மகாராணி ஒளிச்சு வச்ச, மறைத்து வைத்த, யாராலும் எடுக்க முடியாதுன்னு நினைச்சு கொண்டு வராங்களே, இந்த சிம்மாசனத்தை உங்களில் யாருக்கு அவசரமாக கொண்டு வரலாம் என்று பலஸ்தீன்லிருந்து கேட்குறாங்க சபையில், ராஜாட மாளிகையில். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின் இனத்தில் வெரி பவர்ஃபுல் இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொன்னுதான், அன ஆதீக பிஹி கபுல அந்த கூம மிம்ம காமிக். அல்லாஹ்வுடைய நபியே, நபியுல்லாவே, ராஜாவே, நீங்க உட்கார்ந்த இடத்துலிருந்து எலும்ப முந்தி நான் எடுத்துட்டு வரேன். உட்கார்ந்த இடத்துலேருந்து எலும்ப முந்தி என்றா இப்படி அல்ல. அவங்க 10-11 மணி காலையில் உட்கார்ந்தா 3-4 மணி ஈவினிங் தான் எலும்புவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சபையில், அதாவது எனக்கு ஒரு 4 மணித்தியாலம், 5 மணித்தியாலம், 6 மணித்தியாலம் தாங்க நான் எடுத்துக்கிட்டு வரேன் என்று யார் சொன்னார்? இஃப்ரீத் என்னும் ஜின். இந்த சம்பவம் வேற கிதாபுகளில் வரக்கூடியதல்ல, சஹாபாக்கள் சொன்னதல்ல, சுருக்கமாக சொன்னால் ஹதீதுகளும் அல்ல, இது குர்ஆன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதங்காட்டியும் எனக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது, அதுக்கு முந்தி பல்கீஸ் வந்துடுவாங்க, அவங்க வரும்போது அவங்களோட சிம்மாசனம் என்ற சபையில் முன்னாடி இருக்கணும், இதை விட குயிக்காக யாருக்கு கொண்டு வரலாம் என்று கேட்ட உடனே, வகாலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதங்களிலிருந்து, தௌராத், ஜபூர், இன்ஜீல், இப்படி வேதங்கள், சுஹூபுகள், அல்லாஹ்வுடைய ஞானம், நபிமார்களுக்கு கொடுத்த அருள், ஞானங்களிலிருந்து, வேதங்களிலிருந்து அறிவு கொடுக்கப்பட்ட, ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் அங்க இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான், வகாலல்லதி, ஒருவர் சொன்னார், இந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதங்களின் ஞானம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், அன ஆதீக பிஹி கபுல அய்யர் தத்த இலைக்க தர்வு, அல்லாஹ்வுடைய நபியே, கண்ணை மூடி துறக்க முந்தி நான் கொண்டு வரட்டா? அந்த வலியுள்ளாட பேரு ஆசிஃப் இப்னு பர்கயா. நீங்க 10 தஃப்சீர் எடுத்து பாருங்க, 10 தஃப்சீர்லயும் இந்த பேரு தான் இருக்கும். ஜின்களுக்கும் செய்ய முடியாத ஒரு வேலையை அல்லாஹ்வுடைய வலியுல்லா ஆசிஃப் இப்னு பர்கயா சொல்கிறாங்க, கண்ண மூடி துறக்க முந்தி நான் எடுத்துட்டு வரேன். மனிதன் ஜின் தான் சொன்னது, உட்கார்ந்த இடத்துல இருந்து எலும்ப முந்தி என்று.
ஜின்னுக்கு முடியாம போனதை மனுஷன் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய ஞானம் பெற்றவர் சொல்கிறார், கண்மூடி துறக்க முந்தி நான் கொண்டு வருகிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சரி கொண்டு வாங்க அப்படி சொல்றதுக்கு இடையில அஞ்சு வாட்டி கண்ணை மூடி திறந்துடலாமே, அப்படி கூட சொல்லல. கண்ணை மூடி திறக்கிறாங்க, சிம்மாசனம் முன்னாடி இருக்கிறது. அவர் வெளியில போகவும் இல்லை, காத்து கொண்டு வரவும் இல்லை, வேறொரு வஸ்துவும் இந்த இடத்துக்கு கொண்டு வரல. அல்லாஹ் சொல்கிறான், வகால் அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், அவர் சொன்னாராம், அன நான் ஆத்திக்க கொண்டு வருகிறேன், பிஹி கபுல ஐயர்த்தத இலைக்க தருஃபுக்க, நபியே உங்கட கண்ணை நீங்க மூடி துறக்க முந்தி அல்லது திறந்து மூட முந்தி நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னாராம். சொன்ன மாத்திரத்திலேயே சிம்மாசனம் வந்து விட்டது. இதுதான் அல்லாஹ்வுடைய குதிரத். நான் சொல்ல வாரது சம்பவம் அல்ல, நாம சோதனைக்குரிய உலகத்தில் வாழ்கிறோம் என்பதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வருகிறேன். இதை பார்த்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல், உலகத்தை ஆட்சி செய்தவர்கள், இவங்க சொல்றாங்க, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. எல்லா ஸ்டிக்கரை நீங்க பார்ப்பீங்களே வீடுகளில், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. கடைகளில் பார்ப்பீங்க, வீடுகளில் பார்ப்பீங்க, ரிசப்ஷன் ஹாலில் பார்ப்பீங்க, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. இது என்ன தெரியுமா? சூரத்து நம்மளில் ஒரு வலியுல்லாவுடைய, ஒரு அல்லாவுடைய இறைநேசருடைய செயலை பார்த்துட்டு, இது வேறொன்றுமல்ல என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் இவருக்கு கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு, எனக்கு தந்த மிகப்பெரிய சிறப்பு என்று ஆச்சரியப்பட்டு சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சூரத்து நம்மளில் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு பின்னாடி சொல்றாங்க, லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், இது என்ன பரிசோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இதை எனக்கு செய்கிறான். எனக்கு கீழே ராஜாவுக்கு கீழே, ராஜாவுக்கு கீழே ராஜா சொல்றத கேட்டு நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய குதிரத்தானவங்களை எல்லாம் ராஜா வச்சு கொண்டிருக்கிறாரே என்று நான் நினைக்கிறேனா, அல்லது அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான் என்று சொல்கிறேனா என்று, லியபுலுவனு லியபுலுவனி. தபாரக்கல்லதியில் என்ன சொன்னோம், அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும், உங்களை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் ஹயாத்து மௌத்த தந்தான், பரீட்சித்து பார்ப்பதற்காகத்தான் ஹயாத்து மௌத்த தந்தான். நேரத்தை பயன்படுத்துகிறீர்களா, வாலிபத்தை பயன்படுத்துகிறீர்களா, செல்வத்தை பயன்படுத்துகிறீர்களா, அல்லாஹுவை நினைக்கிறீர்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறீர்களா, மஹப்பத்து வைக்கிறீர்களா? மௌத்துக்கு பின்பு என்னால் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது, மௌத்துக்கு பின்பு ஒரு ரூபா கூட என்னால் சதக்கா கொடுக்க முடியாது, மௌத்துக்கு பின்பு என்னால் ஒரு நோன்பு கூட பிடிக்க முடியாது, ஒரு ரக்காத்து கூட தொழ முடியாது என்று நீங்க சிந்திக்கிறீங்களா இல்லையா என்று பரீட்சிப்பதற்கு தான் வாழ்க்கையை தந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த அனைத்து சோதனைகளும் நான் அவனை நினைக்கிறேனா மறக்கிறேனா என்று பார்க்கத்தான். பிறகு பல்கீஸ் மகாராணி வந்தாங்க, இல்லாடி பயான் முடிஞ்ச போறேன் வந்து கேட்பாங்க எனக்கு என்ன நடந்ததுன்னு. பல்கீஸ் மகாராணி வந்து பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டுட்டிருக்கிறான். அங்க எடுத்து பத்திரமா எடுத்து வச்சது இங்க பலஸ்தீன்ல இருக்குது. கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அஹா கதா அரிசுக்கி, இதான் உங்களோட சிம்மாசனம், நீங்க எடுத்து வச்சுட்டு வந்தீங்களே இதா? அவங்க சொன்னாங்களா, க அன்னஹு ஹு ஹாஃபிது ஹாஃபிதுல் குர்ஆன். நான் சொல்றதுல ஒரு பிழை இருந்தாலும் உங்களுக்கு தைரியமாக திருத்தலாம். க அன்னஹு ஹு, இந்த மாதிரி தான் இருக்குது, அத போல தான் இருக்குது. என்ன டவுட் என்று கேட்டா, அவங்க இன்னும் இஸ்லாத்துக்கு வர இல்லை, அல்லாஹ்வுடைய நபியுடைய கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு தான் வந்தாங்க. இப்பதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் குதிரத்துள்ளவன், நீங்க உங்களுடைய முயற்சியை கொண்டு செய்த சிம்மாசனத்தை அங்க வச்சுட்டு வந்தீங்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ் குதிரத்துள்ளவன், உங்கட சிம்மாசனம் தான் இது, இப்ப நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க அல்லாஹ் எந்த அளவு குதிரத்துள்ளவன். அதுக்கு பிறகுதான் பரிபூர்ண ஈமானோட இஸ்லாத்துக்கு வந்தார்கள். வாளுக்கு பயந்தோ பேச்சு கதைக்கு பயந்தோ ஈமான் கொள்ளுவதோ இஸ்லாத்துக்கு வருவதோ ஒரு முறை அல்ல, நம்பி வரணும்.
சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணியமான சீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதிலே நபிப்பட்டம் கிடைத்ததுன்னு நாம் சொல்கிறோம். 40ஆம் வயசில் தான் கிடைச்சிது, அதுக்கு முந்தி எல்லாம் வெறும் சாதாரண மனிதன் என்பதல்ல. 40 வயதில் தான் நபி என்பதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். எப்பவோ நபியாக தேர்ந்தெடுத்தாச்சு. ஆலமுல் அருவாகல நாம் எல்லாரும் இருந்தோம் வெறும் ரூஹுகளாக. ரூஹு மட்டும், உடம்பு கிடையாது. அல்லாஹ் கேட்டானாம், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பாக இல்லையா, நான் உங்களோட ரப்பு தானா என்று கேட்டானாம். நாம சொன்னோமாம், காலுபலா, யல்லா நீதான் நம்மட ரப்பு என்று நாம சொன்னோமாம். இந்த செய்திய குர்ஆன்ல அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். நாம் அல்லாஹ்வோட கதைத்தோம், நமது ரூஹு கதைத்தது. ஆலமுல் அருவாகிலிருந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்கு மாத்தமான இடம், அந்த ரெண்டு இடமும் தான் கடைசி டெஸ்டினேஷன். இந்த கடைசி டெஸ்டினேஷனுக்கு ஆலமுல் அருவாகிலிருந்து வார வழியில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வெறும் ரூஹு மாத்திரம் வாழ முடியாது. அந்த இடத்துல ரூஹை வாழ வைப்பதற்காக அல்லாஹ் தந்த கவசம் தான் இந்த உடம்பு, அல்லாஹ் தந்த சட்டை தான் இந்த உடம்பு, அல்லாஹ் தந்த ஜடலம் தான் இந்த உடம்பு. இது மண்ணால் படைக்கப்பட்டது. அதனால தான் ரூஹை எடுத்ததன் பின்பு இந்த உடம்பை கொண்டு போய் ஆலிமாக இருந்தாலும், ஹாஜியாக இருந்தாலும், சாதாத்தாக இருந்தாலும், ட்ரஸ்டியாக இருந்தாலும், கிங்காக இருந்தாலும், மண்ணில் கொண்டு போய் வைப்பதற்கு காரணம் இந்த உடம்பு டெம்பரரியாக கொடுக்கப்பட்டது. இதை பெர்மனன்ட் என்று நினைச்சு கொண்டுதான் நாம் இவ்வளவு ஆட்டம் ஆடுகிறோம். ரூஹு பிரிந்து விட்டால் மையத்து தான். இன்ன ஹாஜியாரன்னு சொல்ல மாட்டாங்க. மையத்து எங்க போறீங்க? மையத்து வீட்டுக்கு போறோம். அது இது மிருகத்துக்கு சொல்ற மாதிரி அதை தூக்குங்க, அவங்கள தூக்குங்கன்னு யாரும் மையத்தை பார்த்து சொல்ல மாட்டாங்க. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த டெம்பரரி பொய்யான ஃபேக் மெட்டீரியலிஸ்டிக் ஃபேக் வேர்ல்டு, பொய்யான இந்த உலகத்தில் உடம்பை நம்பி ரூஹை ஸ்ட்ராங் ஆக்காமல் காலத்தை வீணாக்குகிறோம். யாரெல்லாம் ரூஹுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்களோட கல்பெல்லாம் திறப்படும், கல்பு வெளிச்சமாக்கப்படும். ரூஹை எவ்வாறு ஸ்ட்ராங் ஆக்குவது? ரூஹு யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் இந்த ரூஹை ஊதினான். ஹதரத் தங்கள்ட்ட கேட்டு பாருங்க, வனஃபஹ்னா ஃபீஹி மின் ரூஹினா, எங்களுடைய ரூஹில் நின்றும் இந்த மனுஷனுக்கு நாம் ஊதினோம். அல்லாஹ் ஊதின ரூஹ அல்லாஹ் எடுக்கிறான், உடம்பு மட்டும் ஒண்டியா இருக்குது. அத கண்ணியத்துக்காக, ரூஹு வாழ்ந்த உடம்பல்லவா, எனவே குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு தொழுவிச்சு கண்ணியமா கொண்டு போய் கபர்ல வச்சுட்டு வருகிறோம். அதற்கு பிறகு அந்த ரூஹை மறுபடியும் கொடுக்கப்படும், கேள்வி கணக்கு கேட்கப்படும். ரூஹுக்குத்தான் இன்பம், ரூஹுக்குத்தான் தண்டனை, உடம்புக்கல்ல. கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, ரெண்டு மூணு மணித்தியாலம் பேசக்கூடிய டாபிக், ஏதோ மகரிபுக்கு மிஷாவுக்கு இடையில பயான் பண்ண வேண்டும் என்பதனால் சுருக்கி சுருக்கி தடுமாறிக்கொண்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தந்த ரூஹை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய ரசூலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து எங்களுக்கு தேவை. அவர்களுடைய வழிமுறை நமக்கு தேவை. அவர்களுடைய விருப்பம் தான் நமது விருப்பம், அவர்களுடைய வெறுப்பு தான் நமக்கு வெறுப்பு. அவர்கள் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த அனைத்தையும் எடுத்து நடப்பதன் மூலம் நம்முடைய ரூஹ் ஸ்ட்ராங் ஆகும். நாம் என்ன கேட்டா, உடம்பை ஸ்ட்ராங் ஆக்குகிறோம். நடக்க வேணுமா? ஜிம்முக்கு போக வேணுமா? எக்ஸசைஸ் எடுக்க வேணுமா? அடிக்கடி டாக்டருக்கு காட்ட வேணுமா? வேணாமன்னு சொல்லல, செய்யுங்க. ரூஹு உயிர் இருந்தும் இல்லாத நிலையில் இருக்கிறது. குர்ஆன் ஓத நேரம் இல்லையே, தொழ நேரம் இல்லையே, திக்ர் செய்ய நேரம் இல்லையே, சலவாத் ஓத நேரம் இல்லையே, இன்னொரு கல்பை சந்தோஷப்படுத்த நேரம் இருக்கிறதா? இல்லை. இன்னொரு கண்ணியப்படுத்த நேரம் இருக்கிறதா? இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா நமக்கு
அவனுடைய ரூஹை ஊதி இருக்கிறான். அந்த ரூஹுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இதே ரூஹை எடுக்கும் போது பரிபூரண சாலிஹான அமல்களோட பரிபூரண ஈமானோட இந்த ரூஹு அல்லாஹ்விடத்தில் போய் சேர வேண்டும் என்றா நாம் என்ன செய்யணும்? நல்ல அமல்கள் சாலிஹான அமல்கள் அனைத்தையும் செய்து அல்லாஹுவை திருப்திப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க வேண்டும். அவர்கள் சொன்ன மாதிரி செய்ய வேண்டும். பரிபூரண மஹப்பத்து என்றால் தனது தாயை விட, தகப்பனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட இல்லை, எனது உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களை பின்பற்றுவது ஃபர்து. அதனால தான் சஹாபாக்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்க, யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதுகளை குளிப்பாட்டுவதில்லை, உடுத்த உடுப்போடு அடக்கணும், இரத்தத்தோடு அடக்கணும். ஏன்? கஃபன் செய்வதை விட இந்த இரத்தம் மேலானது. அப்படியே எலுமினிப்பார்கள். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் முதலாவது கலிமா, ரெண்டாவது தொழுக, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு இப்போதான் நான் வரப்போகிறேன். என்னுடைய தலைப்பு சதக்கா, அன்னதானம், ஹதியா, சேரிட்டி. சேரிட்டி என்றால் தான தர்மம். இவ்வளவு நேரமும் ரணவே, இப்போ தான் ஃப்ளைட் கொஞ்சம் மேலே போகுது. கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயதில் தான் நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அப்போ தொழுகை அந்த நேரம் பரலாக்கப்பட்டுதான் இல்லை. தொழுகை எத்தனாவது ஃபர்து? ரெண்டாவது ஃபர்து. ஜக்காத்து மூணாவது ஃபர்து. நோன்பு நாலாவது ஃபர்து. இன்னும் சில ஹதீஸ்களின் அமைப்பில் நோன்பு மூணாவது, ஜக்காத்து நாலாவது. எப்படி வேணுமென்னாலும் வச்சுக்கொள்ளுங்க. மூணாவது ஜக்காத்தா, நாலாவது நோன்பா ஆக்கிருங்க. மூணாவது நோன்பா, நாலாவது ஜக்காத்தா ஆக்கிருங்க. ரெண்டு மாதிரியும் ஹதீஸ் வந்திருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது ஜக்காத், அஞ்சாவது ஹஜ். இப்போ நான் சில கேள்விகள் கேட்பேன். கலிமா சொல்லியாச்சு, கலிமா சொன்ன முஸ்லிமுடைய தாயிட வயிற்றிலிருந்து பிறந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40ஆம் வயதில் நபியாக அறிமுகப்படுத்தப்படுறாங்க. தொழுகை எப்போ தெரியுமா கிடைக்குது? மியாராஜுக்கு போன நேரத்தில் 51ஆவது வயதில். அப்போ தொழுகைக்கு பிறகுதான் நோம்பு, நோம்புக்கு பிறகுதான் ஜக்காத்து, ஜக்காத்துக்கு பிறகுதான் ஹஜ்ஜு. அப்போ 40 வயசிலிருந்து 51 வயதில் 11 வருஷம் இவர்கள் செய்த அமல் என்ன? தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை. சொல்லுங்க பாப்போம் என்ன செஞ்சாங்க. கல்பை சுத்தமாக்கினார்கள். யாரை பத்தியும் கெட்ட எண்ணம் வரக்கூடாது, யாரை பத்தியும் பொறாமை வரக்கூடாது, எவங்களுடைய கல்பையும் நோகடிக்க கூடாது. இந்த கல்பு வெள்ளையாக இருக்க வேண்டும். அப்பதான் அவருடைய தொழுக சிஹத்தாகும், அப்பதான் சீதவித்தனமாக இருப்பார். நீயத்து சரியா இருக்கணும், கல்பு சுத்தமா இருக்கணும். Intention must be pure. சஹீஹுல் புகாரியில் 7000 சொச்சம் ஹதீஸ் இருக்குது. மடக்கி மடக்கி வர ஹதீஸ் எல்லாம் சேர்த்து 7000 சொச்சம் ஹதீஸ் இருக்குது. அதில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி முதலாவது ஹதீதாக தேர்ந்தெடுத்தது தொழுகையும் அல்ல, நோன்பும் அல்ல, ஜக்காத்தும் அல்ல, ஹஜ்ஜும் அல்ல. இன்னமல்லா அமாலு பின்னியாத், உங்களோட நீயத்தை பொறுத்து தான் உங்களுக்கு கூலி. நீயத்து சரியில்லையா தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் போயிட்டுது. எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, கல்பு சுத்தமாக இருக்கணும். நாம் காட்டில் வாழக்கூடியவர்கள் அல்ல, பாலைவனத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல. நம்மளை சுற்றி உம்மை வாப்பா இருக்கிறாங்க, உம்மை வாப்பாட குடும்பம் இருக்கிறாங்க, அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க, முகப்பத்து வச்சவங்க இருக்கிறாங்க, விரோதிகள் இருக்கிறாங்க, முனாவிக்குத்தனமானவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத நன் முஸ்லிம்ஸ், மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். முஸ்லிம்களிலும் சிலர் தப்பான எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல மாற்று மத சகோதரர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அனைவருக்கும் நல்லவனாக வாழ்ந்து மௌத்தாகுவதுதான் இஸ்லாம். இன்னும் ஒரு முறையில் சொல்றதாக இருக்குமெண்டா, 5 தொழுகைக்கு 5 நிமிஷம் வச்சாலும் 25 நிமிஷத்தில் கடமை முடிஞ்சிருச்சு.
24 மணித்தியாலத்தில் 8 மணித்தியாலம் தூங்குறதுக்கு வெச்சாலும் ஃபர்லான கடமை 5 வக்துக்கு 5 நிமிஷம் கொடுத்தாலும் 25 நிமிஷத்தில் ஒரு நாளைட கடமை முடிஞ்சி. அப்ப ஜகாத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதுவும் செல்வம் இருந்தா அதை பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம். அப்ப நோம்பு அதுவும் வருஷத்துக்கு ஒரு மாசம் 11 மாதங்கள் நோம்பு பிடிக்க வேண்டாம். நீங்க ஒரு வருஷத்துல ஒரு மாதம் தான் ஃபர்லான நோன்பு. அதுவும் நோயாளிகளுக்கு தேவையில்லை, வயதாளிகளுக்கு தேவையில்லை, பெண்களில் அவர்களுக்கு மாதாந்த ருது ஏற்படக்கூடியவர்களுக்கு தேவையில்லை, ஆரோக்கியமானவங்க நோம்ப புடிங்க. அப்ப ஹஜ் வருஷமல்ல, 10 வருஷமல்ல, ஆயுளில் ஒரு தடவை, அதுவும் செல்வம் நிறைந்தவர்கள். இப்ப நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த ஃபர்லான அஞ்ச மட்டும்தான் நான் செய்வேன் என்றிருந்தா மற்ற நேரமெல்லாம் நாம் என்ன செய்ய? நோம்பு 11 மாதம் கிடையாது, ஜக்காத்து பணக்காரங்களுக்கு மட்டும், அதுவும் 2.5%, அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை, ஹஜ் ஆயுள்ள ஒரு தடவை, தொழுக 5 வக்துக்கு 25 நிமிஷம் வச்சாலும், 5 வக்துக்கு அரை மணித்தியாலம் வச்சாலும், மற்ற 12-13 மணித்தியாலங்கள் என்ன செய்யணும்? மனிதர்களோட சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட, விட்டு கொடுக்கிற தன்மையோட, மன்னிப்பு கேட்கிற தன்மையோட, கருணை காட்டி, இரக்கம் காட்டி, இவரும் அல்லாவினால் படைக்கப்பட்ட ஒரு சீதேவி, இவருட உம்மா வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இவரை வளர்த்திருப்பார், இவருக்கு என்னால் ஒரு அநியாயம் நடந்து விட்டால் இவருடைய மனைவி பாவம் அல்லவா, பிள்ளைகள் பாவம் அல்லவா, அம்மா அத்தா பாவம் அல்லவா? எனவே மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும் முதலாவது இஸ்லாத்தில் உள்ளது. ஒருவரையாவது தப்பான எண்ணம் கொண்டு பார்க்க கூடாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சாப்பாடு சமைக்கிறதா இருந்தா இறைச்சி துண்டு இல்லாட்டியும் பரவாயில்லை ஆயிஷாவே, கிரேவி கிரேவி ஆணம் என்று சொல்லுவாங்க, இறைச்சி ஆணம், மீன் ஆணம் என்று சொல்லுவாங்க, அதாவது என்ன சாம்பார் மாதிரி இருக்குமே, லிக்விடா இருக்கும் தானே இறைச்சியில் உள்ளது ஆணம், அதையாவது கூட வைங்க ஆயிஷாவே, உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு இறைச்சி துண்டு கொடுக்காட்டியும் பரவாயில்லை, ரொட்டியை தொட்டாவது சாப்பிடட்டும், அண்டை வீடு பசியில் இருக்கும் போது நீங்க சாப்பிட வேண்டாம். கண்ணியமான நறுமை சகோதரர்களே, இஸ்லாத்துல நாம விளங்கி கொள்ளணும், சதக்காக்கள், தான தர்மங்கள், அன்னதானங்கள் எந்த அளவு இடத்தை பிடிச்சிருக்குதுன்னு தெரியுமா? இன்னொரு கல்வை சந்தோஷப்படுத்துவதில் உள்ள சவாபு, ஒருத்தர் இன்னொரு முஸ்லீமுடைய, மூமினுடைய, இன்னொருவர் மனிதனுடைய மனதை சந்தோஷப்படுத்தினா உடைந்து போன காபத்துல்லாவ சொந்த கரங்களால் கட்டி எழுப்பியதற்கு சமன். ஒருத்தர் இன்னொரு முஸ்லீம், இன்னொரு மனிதனுடைய கல்பை உடைத்தால், தகர்த்தால், நோவினை செய்தால் காபத்துல்லாவ கைகளால் உடைத்து தகர்த்ததற்கு சமன். வாப்பாட முகத்தை பார்த்து சிரிச்சா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜு உம்ராம் செஞ்ச நன்மை கிடைக்குது. தாயிட காலடியில சுவர்க்கம் இருக்குது, அங்கிங்க போக வேண்டாம், தாய் மகனுக்கு கொடுத்துட்டு தான் அவங்க சுவர்க்கம் போவாங்க. காரணம், சின்ன வயதிலே நாம் அனைவரும் அனுபவப்பட்டோம், நம்மளை தூங்க வச்சுட்டு தான் அவங்க தூங்குவாங்க, நம்மளை கழுவிட்டு தான் அவங்க கழுவுவாங்க, நமக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. காலடியில் சுவர்க்கத்தை வச்சா, மகனே இதோ நீ முதலாவதாக போ, நான் பின்னால் வாரேன் என்று சொல்லுவாங்க அல்லவா? எனவே சுவர்க்கத்தை அங்கங்கே தேடாதே, தாயுடைய காலடியில் இருக்கிறது. மனைவியை பற்றி என்ன சொன்னாங்க? மனைவியோட சர்டிஃபிகேட் இல்லாமல் கணவனுக்கு சுவர்க்கம் போக முடியாது. பொஞ்சாதி மார குட்டிக்கு வராவங்க யோசிப்பாங்க, அடைய நல்ல வேலை என் மனைவியை நான் கொண்டு வரல. மனைவியிட சர்டிபிகேட் சக்கராத்துல ஒரு பொஞ்சாதி மாப்பிள்ளைய முன்னால வச்சுக்கிட்டு, யாரோ 5-10 பேருக்கு மத்தியில நமக்கிடையில சண்டை சச்சரவு இருந்ததான், நமக்கிடையில ஏச்சு பேச்சு இருந்ததான், ஆனால் எனக்கு ஒரு நல்ல கணவனாக நீங்க இருந்தீங்க, அன்போட இருந்தீங்க, என்ன பல கட்டங்கள்ல காப்பாத்தி நீங்க, கல்பை வெண்டீங்க என்று ஒரு மனைவி சொல்லிட்டு அவன் மௌத்தாவினா, அது மட்டும் போதும் சொர்க்கம் போறதுக்கு. அதே போல மனைவி மாருக்கு சொன்னாங்க, இஸ்லாத்துல சுஜூது அல்லாவுக்கு மட்டும்தான், அல்லாவை தவிர யாருக்கும் சிலைவன, அதாவது சிறை தலை குனிந்து சுஜூது செய்வது கிடையாது. ஆனால் சில நேரம் ரெண்டாவது சுஜூது இஸ்லாத்துல வந்துட்டு என்று வச்சுக்கொள்ளுங்களே, நான் பொஞ்சாதி மாரை கூப்பிட்டு சொல்லுவேன், மாப்பிள்ளையோட காலில் விழுந்து சுஜூது செய்,
அந்த அளவுக்கு கணவன் கண்ணியமானவன், அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்திலே மதிக்கப்பட வேண்டியவன் கணவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா கணவண்ட காலடியில் உழவும் கூடாது, சுஜூதும் கிடையாது. கண்ணியமான சீதேவிகளே, இஸ்லாத்தில் உதுஹையா இருக்குது. உதுஹையா, உதுஹியாண்டா என்ன? ஆடு அறுத்து குர்பான் கொடுக்கணும். ஹஜ்ஜி பெருநாள் மாதத்தில் மாடு அறுத்து குர்பான் கொடுக்கணும். மிடில் ஈஸ்டில் ஒட்டகத்தை எல்லாம் அறுத்து கொடுப்பாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொருத்தர் ரெண்டு ரெண்டு ஜூஸ் ஓதுங்கன்னு சொன்னாங்களா? மற்றவங்கள வயிற்றை நிரப்புவது இஸ்லாம், உதுஹையா. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஆண் குழந்தை கிடைச்சா ரெண்டு ஆடு, பொம்பளை புள்ள கிடைச்சா ஒரு ஆடு. ஏன் இந்த ஆடு? மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக. நோன்பு காலத்தில் ஒருத்தருக்காவது ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்கள் இஃப்தார் என்ற அமைப்பில் அவருடைய பசியை தீர்த்தால் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நேர்ச்சை வைத்தால் சாப்பாடு தான் கொடுக்கணும். 10 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுங்க. அதே போல் ஹஜ்ஜிக்கு போனவங்க ஏதாவது ஒரு வாஜிபை விட்டுட்டாங்கன்னு வைங்க, பெனல்ட்டி கொடுக்கணும். என்ன பெனல்ட்டி? 100 ரக்காத்து தொழுங்கன்னு சொல்லப்பட்டுதா, இல்லாடி 10 தவாஃபு செய்யுங்கன்னு சொல்லப்பட்டுதா, இல்லாடி மக்காவிலிருந்து மினாவுக்கு மினாவிலிருந்து மக்காவுக்கு நடந்து 10 நாள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, தமு பெனல்ட்டி, ஆடு கொடுங்க. ஏன்? சாப்பிட முடியாதவர்களுக்கு சாப்பிட கொடுங்க. வலியுமா சாப்பாடு, முக்கியமான சாப்பாடு வலியுமா. கல்யாணத்தில் சல்லல்லாஹு சொன்னாங்க, வலியுமாவில் ஆக கெட்ட மோசமான வலியுமா, ஏழைகள் இல்லாமல் வெறும் பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய வலியுமா ஆக மோசமான வலியுமான்னு சொன்னாங்க. ஏழை எளிய மக்களை அழைத்து வலியுமா சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க. எனவே மக்களுக்கு சதக்கா கொடுக்கிறது, அள்ளி வழங்குவது மிகப்பெரிய உன்னதமான அமல். அதில் 3 ஹதீதுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்துகிறேன். 1, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கதா. சதக்கா கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய சதக்கா அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த உலக நோக்கமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்காக சதக்கா கொடுத்தா ரத்துல் பலாயி வல் கதா, உங்களுக்கு வர இருக்கிற பலாய், முசீபத்து, ஆபத்து, பித்தலாட்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், துன்பங்கள், சஞ்சலங்கள், துயரங்கள் அனைத்தும் நீக்கப்படும். வல் கதா, கலா கதிரு கூட மாற்றப்படும். அல்லாஹ் எழுதி வைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு இருக்குது, அதை கூட அல்லாஹ் மாற்றுவான். ஒருத்தர் வாரக்கிழமை மௌத்தாவை இருக்கிறார் என்று வைங்க, அவர் இளம் வயது வாலிபர் என்று வைங்க, ஒரு 2 நாளாக சாப்பிடாத ஒரு பொம்பளை, அல்லது 3 நாளாக சாப்பிடாத ஒரு மிஸ்கீன், ஒரு ஃபக்கீர், ஏழை, பரம ஏழை, யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்காதவர்கள், ஏதோ ஒரு 10 வெள்ளியாவது எனக்கு கிடைச்சிட்டா என் குடும்பத்துக்கே சாப்பாடு கொடுக்கலாமே என்று அந்த எண்ணத்தோடு வந்து யாரோ வாரக்கிழமை மௌத்தாவை இருக்கிற மனுஷனுக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நீங்களாச்சும் என்னை நம்புங்களே, எனக்கு என்ன சரி பரக்கத்தொண்டு செய்யுங்களே என்று சொன்னால், ஏதோ நல்ல மூடில், ஏதோ ஒரு ஹிதாயத்தின் அமைப்பில் அல்லாஹ் ஒரு உதிப்பை கொடுத்து பொக்கெட்டில் கையை போட்டார், 100 வள்ளி தான் இருக்குது, இதில் போட்டார், 50 வள்ளி கூட இல்லை, யா அல்லாஹ் என் குடும்பத்துக்கு நீ என்னென்னலாம் செஞ்சிக்கிறாய், பரவாயில்லை உன்னோட படைப்பு தானே, தூக்கி கொடுத்தாச்சு. அதை திறந்து பார்த்துட்டு அந்த கல்பில் வரக்கூடிய ஆனந்த கண்ணீர், கண்ணால் கொட்டக்கூடிய கண்ணீர், இது 100 வெள்ளியா? ஏண்ட கண் எனக்கு முடியுமா, எனக்கே இது நம்ப முடியுமா, இது 100 வெள்ளியா என்று சிந்தித்து வானத்தை பார்த்து, யா அல்லாஹ் இப்படிப்பட்டவங்களை தான் நீ உலகத்தில் வைக்கணும், யா அல்லாஹ் என்ன போல கஷ்டப்படக்கூடிய பல ஏழைகளுக்கு இவர் உதவி செய்வார், இவன் ஹயாத்த நீளமாக்குவாயாக என்று ஒரு துவா கேட்டு வைங்க, அவருடைய கலா கதிர் மாறி அல்லாஹ் பல வருடத்துக்கு ஹயாத்த நீளமாக்குவான். ஏழைகளுடைய துவாவை கொண்டுதான் நாம் வாழ்கிறோம், கட்டாயம் இது இருக்க வேண்டும் வாழ்க்கையில். அஸ்ஸதகத்து ரத்துல் பலாயி வல் கலா, பலாய் முசீபத்து ஆபத்து தங்கடம் கலா கதிரையே மாற்றும். இது ஒரு ஹதீஸ். 2வது ஹதீஸ், அஸ்ஸதகத்து துத்ஃபியு கலப ரப். சதக்கா இருக்குதே உங்களோட ரப்போட கோபத்தை அணைத்து விடும்.
அல்லாஹ் கடும் கோபத்தில் இருக்கும்போது சதக்கா கொடுங்க, அது ரப்புடைய கோபத்தை அணைத்து மன்னிப்பை பெற்றுவிடும், மன்னிப்பை எடுத்து தரும். அல்லாஹ் அன்பை அதிகமாக்கி விட்டு அதிகமாக்கி விடுவான். அஸ்ஸதகது துத்ஃபி யுகலப ரப், ரப்புடைய கோபத்தை அணைக்கும் சக்தி சதக்காவுக்கு இருக்கிறது. மூன்றாவது ஹதீஸ், தாவு மர்தா கும்பி சதகா. சல்லா சல சொன்னார்கள், உங்களோட வீட்டில் நோயாளிகள் இருக்கிறாங்களா, குடும்பத்தில் நோயாளிகள் இருக்கிறார்களா, உங்களுடைய நோயாளிகளை சதக்காவை கொண்டு மருந்து செஞ்சு கொள்ளுங்க, சதக்காவை கொண்டு மருத்துவம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் சதக்கா என்றால் என்ன? சும்மா அஞ்சு பத்து அஞ்சு பத்து அஞ்சு பத்து ரோட்டு வழியை பங்கிடுறது சதக்காவா? இல்லை. சிலவங்க நல்ல ஷர்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பகலைக்கு அரிசி 2 கிலோ வாங்க வசதி இல்லாமல் கேட்க முடியாது. நல்லா இருந்தவங்க இப்ப லாஸ், கஷ்டம், கேட்கலாது மானம் போயிடும். குடும்பத்தில் நெருங்கினவங்க நாம போனுக்கு வீணாக்குகிறோம், வாகனத்துக்கு வீணாக்குகிறோம், வேற வேற விஷயங்களுக்கு எல்லாம் வீணாக்குகிறோம். இதையெல்லாம் பார்த்து அவங்களோட கல்வியில் ஒரு ஏக்கம் வந்துட்டு வைங்க, சொத்துகளையும் பாதிக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும். அல்லாஹ் காப்பாற்றணும். எனவே தேடுங்க. கஷ்டவாளிகள் குடும்பத்தில் இருக்கிறாங்களா? வாப்பாட குடும்பம், உம்மாட குடும்பம், பொஞ்சாதீர குடும்பம், மாப்பிள்ளையோட குடும்பம், புதுசா கல்யாணம் முடிச்சு வந்த குடும்பம், 40 பேர் வரையில தேடுங்க. தேடி கண்டுபிடிச்சி குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க, என்னாம கொடுங்க, அல்லாஹ் என்னாம தருவான். அல்லாஹ்வோட குதிரத்தை பத்தி அறிவதற்கு மிச்சம் யோசிக்க தேவையில்லை, அவன் தான் நம்மளை இயக்குறான். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் தானே, சத்தம் எங்கிருந்து வருது காட்டுங்க பாபம், வாயிலிருந்து. நான் விரலை வைக்கிறேன், யாராச்சும் வந்து டாக்டர் ஆயிருக்கலாம், இன்ஜினியர் ஆயிருக்கலாம், யாரா இருக்கட்டும், என் விரலை கொண்டு வந்து என் வாய்க்குள்ள சப்தம் எங்களின் சவுண்ட் வெளியாகுதுன்னு காட்டுங்க பாப்போம். நாக்காலையா, பல்லாலையா, நாக்குக்கு கீழாலையா, குட்டி நாக்கா அல்லது முரசா, எங்கிருந்து வருது? பிடரி நரம்பை விட பக்கத்தில் அல்லாஹ் இருக்கிறான். நமக்குள்ள இருந்து நமக்கு அனைத்து நாமத்துகளையும் செய்கிறான் அல்லாஹ். இவனை மறந்து விட வேண்டாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வீங்கும் வரையில தொழுதாங்க தஹஜ்ஜத்துக்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஸ்ரீதேவி நீங்க, பாவமே இல்லாத நீங்க, பாவிகளையே சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய நீங்க, பகல் பூராக கஷ்டப்பட்டுட்டு இரவுலையாவது கொஞ்சம் தூங்க கூடாதா? கால் வீங்கும் வரையில தொழணுமா யா ரசூலல்லாஹ்? என்ன பதில் சொன்னாங்க? ஆயிஷாவே, நான் சக்கராத்துக்கு பயப்படணும்னு சொன்னாங்களா? இல்லை. கபர் வேதனைக்கு பயப்படணும்னு சொன்னாங்களா? இல்லை. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அல்லது இஸ்ராயல் வந்தால் எனக்கு வேதனை செய்வார், அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், மஹ்ஷர் மைதானத்தில் அப்படி இப்படி என்ன சொல்லி சொன்னாங்களா? இல்லை, அப்படி சொல்ல தேவையும் இல்லை அவர்களுக்கு. என்ன சொன்னாங்க? அஃபலா அகூனு அபுதன் ஷக்கூரா, எனது ரப்புக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? நம்ம காட்டில் போய் 100 வருஷம் அமல் செய்கிறது அல்லாவுக்கு தேவையில்லை, பாலை வனத்தில் போய் பகல் பூராக நோன்பு பிடிக்கிறது அல்லாவுக்கு தேவையில்லை. நம்மளை விட 500 வருஷம் அமல் செஞ்சவங்களை அல்லாஹ் பார்த்துட்டான், அதை விட பெரிய தியாகிகளை எல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டான், படைச்சான், உலகத்தில் இஸ்லாத்தை பரப்பி விட்டான். நம்மள்கிட்ட இருந்து என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறான்? பூமியில் உள்ளவங்களுக்கு நீங்க கருணை காட்டுங்க, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இரக்கம், லவ், இரக்கம் கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை இரக்கம் வைக்கணும். அல்லாஹ்க்கு பயம், அல்லாஹ்க்கு பயப்படணும், அல்லாஹ்க்கு பயப்படணும். என்ன பயம்? தாயை விட 70 மடங்குக்கும் அதிகமாக இரக்கம் வச்ச ரப்புக்கு ஏன் பயப்படணும்? More than 70 times. இவ்வளவு 2 கண்களை தந்து, இந்த கண்களால பார்க்காத ஹராம் இல்லை, இன்னும் கண்ணை தந்து கொண்டிருக்கிறான். உணர்ச்சி வசப்பட்டு குருடாக்கிட்டானா? இந்த பாயால பொய் பேச வேண்டுமா, கோல் சொல்ல வேண்டுமா, குடும்பம் பிரிக்க வேண்டுமா, முனாபிக்குத்தனமா பேச வேண்டுமா? இந்த நாவால எல்லா நஜீசான வேலைகளும் செய்தாச்சு, சொல்லியாச்சு, பேசியாச்சு, இன்னும் மட்டும் பேச்சுவன்மையோட தான் இருக்கிறோம். ஏன்? அவன் நிதானமானவன், நீதமானவன், இரக்கமுள்ளவன், மனுஷன் பாவம் செய்வான் என்பதை விளங்கி அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்னொருத்த மனுஷன் நோகடிச்சால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அவர் மன்னிக்காத வரையில்.
அதனால தான் இன்னொருத்தருக்கு இரக்கம் காட்டுறது, சதக்கா கொடுக்கிறது, பிரச்சனையை தீர்க்கிறது, கடன் தொல்லையில் சிக்கி தவித்தவருக்கு உதவி செய்வது, பள்ளி வாயில்களுக்கு உதவி செய்வது, தான தர்மங்கள் கொடுப்பது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியம்தான் தீனுல் இஸ்லாத்தை நமக்கு தந்து, அறிவையும் தந்து, இந்த கண்ணியமான சிங்கப்பூர் நாட்டிலே எங்களை கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறான். பல நாடுகளுக்கு நாம் போகிறோம், வாரம் போகிறோம் வாரம், நமக்கு வித்தியாசம் விளங்குதே. இந்திய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த சிங்கப்பூர் நாட்டில் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம், நாம் பார்க்குற பார்வை, இந்த நாட்டை பார்க்குற பார்வையே வித்தியாசமானது. சவுதி அரேபியாவில், ஜப்பான், யூகேலிருந்து வரக்கூடிய பாஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு கண்ணியமோ அதே போன்ற கண்ணியம்தான் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டுக்கு என்பதனை நான் அறிந்திருக்கிறேன். ஹஜ் உம்ராவுடைய அனுபவத்தில் சிங்கப்பூரிலே இந்த நாட்டு அரசாங்கமும் தான், இது வெறுமனே புகழ்வதோ அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு புகழ்வதோ அல்ல, அல்லாஹ் சாட்சி, கல்பால் நான் சொல்கிறேன், பள்ளி வாசலில் உதுவோடு தொழுகைக்கு இடையில் சொல்கிறேன், கண்ணியமான ஊர், சிறப்பான ஊர், பரக்கத்தான ஊர், அமைதியை விரும்பக்கூடிய ஊர். எனவே நாம் அமைதியாக இருக்கத்தான் வேணும். காரணம், நாம் முஸ்லிம்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அமைதி உண்டாவதாக. வஅலைக்கும் அஸ்ஸலாம், உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. அமைதி என்றா ராஹத்து, சகீனத்து, ட்ரங்குலிட்டி, அமைதி, சாந்தி, சமாதானம். எப்படிப்பட்ட பரக்கத்தான மார்க்கம். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளும் மாதம் ரமலான் மாதம், ஷஹ்ருன் முவாசாத். நீங்க பல குர்ஆன்களை ஓதுறதை விட தேடி தேடி ஏழை எளிய மக்களை கவனிங்க. குர்ஆன் ஓத நேரம் இல்லையா? அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். அந்த கல்புகள் செய்கிற துவா இருக்குதே, தாய் தகப்பனை ஜன்னத்துல் பிரதோசுக்கு கொண்டு போய் வைத்து விடுவான். பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காப்பாற்றி விடுவான். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இன்னொருவரோடு எவ்வாறு நடந்து கொள்ளுவது, நற்குணம் என்றால் என்ன, நற்குணம் என்றால் என்ன, நல்ல குணம், மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, ஈகோ, தற்பெருமை எதுவும் வரக்கூடாது. நான் ஒரு மையத்து, மூத்து கபில அந்த மூத்து, மௌத்தாவை முந்தி நீங்க மௌத்தாவி கொள்ளுங்க. மௌத்தாவை முந்தி மௌத்தாவர் எப்படி சும்மா படுக்கிறா? இல்லை, மையத்தை போல இருங்க. யார் சார் ஒரு ரகசியத்தை சொன்னா அது இன்னொருத்தட காதுக்கு போகக்கூடாது. ஏன்? நான் ஒரு மையத்து, எனக்கு கோல் சொல்ல தெரியாது, எனக்கு புறம் பேச தெரியாது, நான் ஒரு மையத்து, எனக்கு வைராக்கியம் வைக்க தெரியாது, நான் ஒரு மையத்து. மௌத்தாக முந்தி மௌத்தாகி நல்லவனாக எல்லோருடைய துவா பரக்கத்தோடு வாழ்ந்தால் அந்த மையத்துடைய முகம் பிரகாசமாக இருக்கும், பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். ரெண்டு ரவுண்ட்ல வந்து பார்ப்பார்கள், அஞ்சு ரவுண்ட்ல வந்து பார்ப்பார்கள். ஏன்? இந்த உடம்பு பரிசுத்தமான ரூஹை சுமந்த உடம்பு, ஏழைகளுடைய துவா பரக்கத்து நிறைந்த உடம்பு. தாய் தகப்பன், மனைவி, பிள்ளைகள், அண்டை வீட்டார்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் புகழ்ந்த உடம்பு இது. எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, ஒருத்தருக்கு தும்மல் போயிட்டுது, தும்மல் போனால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். அதை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், இவருக்கு யாருன்னு தெரிஞ்சதும் இல்லை. இவருக்கு அவரையும் தெரியா, அவருக்கு இவரையும் தெரியா. அல்ஹம்துலில்லாஹ் என்ற சப்தத்தை கேட்டு அவர் யர்ஹமுகல்லாஹ், யாரோ அல்லாஹ் புகழ்றாரு, தும்மல் போனதுக்காக அல்லாஹ்வை புகழ்றார். இவர் யாரா இருந்தாலும் எனக்கு என்ன, யர்ஹமுகல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. அடே, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு இந்த மனுஷன் எனக்கு ரஹமத்து செய்வானாக என்று அல்லாஹ்வோட பிளெஸிங்ஸுக்கு கேட்டாரா? இப்ப தும்மலுட்டவர் மறுபடியும் அவரை விட மாட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பாருங்க, யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலகும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டி ஹிதாயத்தை தந்து உங்களோட கருமங்கள் அனைத்தையும் நல்லிணக்கப்படுத்தி வைப்பானாக. எப்படிப்பட்ட ஒற்றுமையான மார்க்கம் இது! பார்க்கும் போதே ஒரு அன்பு வரணும். இவர் அல்லாஹ்வுடைய படைப்பு. ஒருத்தருட ஐபு எங்களுக்கு கேள்விப்பட்டுட்டுதுன்னு வைங்க, ஒருத்தருட கெடுதி, ஒருத்தருட மோசமான ஒரு கருமம் எங்களோட காதுக்கு வந்துட்டுதுண்டா, என் கூட பிறந்த நானாவாக இருந்தா நான் இதை வெளியில சொல்லுவேனா?
என்ன கூட பிறந்த தங்கச்சியோட ஐப நான் அடுத்த வீட்டுல போய் பேசுவேனா? என்ன மனைவியுடைய ரகசியத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவேனா? இல்ல, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று பார்ப்போம். எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் என்று பார்த்து சீதேவிகளாக நல்லடியார்களாக. மௌத்து இப்பவும் வரும், நாளைக்கும் வரும், 100 வருஷத்திலையும் வரும். அது நம்மட கையில இல்லை. நாளைக்கு மௌத்தாகுவதாக நினைத்து கொண்டு இன்று தௌபாவோட இஸ்திகுபாரோட எல்லோரிடத்திலும் மன்னிப்பு கேட்டு சீதேவிகளாக வாழ்ந்து சீதேவிகளாக மறைந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவருக்கும் நல்ல பாக்கியங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பயான் மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்களோ அவர்கள் சுமந்திருக்கும் அனைத்து கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக. அவர்களுடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. அனைவரையும் பரக்கத்தோடு, ரஹமத்தோடு, நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், செல்வ செழிப்போடு, ஹயாத்து நீளமாக, கொடை வல்லல்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்திலேயோ, நமக்கு சொந்தமானவர்களையோ, இந்த ஊரிலேயோ யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, ஆவியத்தை கொடுப்பாயாக. அதே போல தாங்க முடியாத கொடூரமான சோதனைகளோ, பலாய் முசீபத்துகளோ, ஃபித்னாக்களோ, ஃபசாதுகளோ, ஆபத்துகளோ, பித்தலாட்டங்களோ, தொற்று நோய்களோ வந்து விடாமல் இந்த ஊரையும் நாட்டையும் பாதுகாத்து நமது நாடுகளையும் பாதுகாப்பாயாக. அதே போல யா அல்லாஹ், நாம் என்னென்ன துவாக்களை நம்மிடத்தில் யார் யார் கேட்க சொல்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த துவாவில் ஒரு பங்கை நசீபாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய வீடுகளை சொந்த வீடுகளாக ஆக்கி தருவாயாக. சொந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு சொந்த இல்லறங்களை தருவாயாக. சொந்த தொழில் இல்லாதவர்களுக்கு சொந்த தொழில்களை தருவாயாக. வட்டி கொடுமையை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. அப்படி ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் உன்னுடைய குதிரத்தை கொண்டு ஹசானாவை திறந்து தந்து சொந்த பணத்திலே வாழும் பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நாம் பெற்று வளர்க்கக்கூடிய நம்முடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஜினாவை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்ட கூட்டாளிமார்கள், கெட்ட குடிபானங்கள், கெட்ட பாவனைகள், கெட்ட பார்வைகளை விட்டும் காப்பாற்றுவாயாக. சீதேவிகளாக வாழ வைப்பாயாக, ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக. பணிந்து போகக்கூடிய தன்மையை தருவாயாக. பெருமை வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடிய கல்பாக நமது கல்வை தருவாயாக. யாரிடத்தில் நாம் என்னென்ன தவறுகளை யாருக்கு செஞ்சோமோ இன்றிரவே அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கும் பாக்கியத்தை தருவாயாக. உனக்காக பணிந்து போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம்முடைய கணவன் மனைவிமார்களை சேர்த்து வைப்பாயாக. குடும்பத்தார்களை சேர்த்து வைப்பாயாக. இந்த நாட்டிலே சமாதானத்தை இன்னும் வளர செய்வாயாக. இந்த நாட்டுக்கு இன்னும் அபிவிருத்தியை கொடுப்பாயாக. இந்த நாட்டிலே முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரும் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளை போட்டு பரக்கத்தோடு, சந்தோஷத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நமது துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. அத்தோடு யா அல்லாஹ், எனக்கு இந்த பேசக்கூடிய, பயான் பண்ணக்கூடிய அப்ரூவலை யார் யார் எடுத்து தந்தார்களோ, அழைத்தார்களோ, செலவழித்தார்களோ, அவர்களுக்கும் எனக்கு இந்த அப்ரூவலை தந்தவர்கள் யார் யாராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் யார் யாரெல்லாம் இந்த பயான்களுக்கு வந்து இங்கே உட்கார்ந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொடுப்பாயாக. அவர்களை பரக்கத்தோடு வாழ வைப்பாயாக. எந்த விதமான ஆபத்து தங்கடங்களும் இல்லாமல் திருப்தியோடு வாழ்ந்து திருப்தியோடு கலிமாவோடு மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வா அஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாகுமுல்லாஹு ஹைரன் ஃபி தாரீன். ஹஜ்ரத் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நீண்ட நெடு ஆயுளை நிறைவாக தந்து மார்க்க பணி செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. அவர்களின் மூலமாக நமக்கு தொடர்ந்து பலனடையக்கூடிய தௌஃபீக்கை தந்திருவானாக. ஹசரத் அவர்கள் பேசிய கையோடு ஒரு அறிவிப்பை நான் செய்கிறேன். அதாவது ரமலானுடைய மாதம் வந்து விட்டது, அதற்காக டொனேஷன் செய்யக்கூடியவர்கள் இந்த வெளியே எல்லா ஸ்லாட்டும் நிறையா காலியாக இருக்குது. அதனால் நிறைவான முறையில் இந்த ரமலானுடைய செலவுக்காக வேண்டி, இஃப்தாரனுடைய செலவுக்காக வேண்டி தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்தையும் கபூல் செய்து கொள்வானாக.